படிப்பதற்கு நேரத்தை காலத்தை செலவு செய்கின்ற விஷயத்திலே நான் ஈடுபடக்கூடிய இந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக கணவன் மனைவி குருவியாக இருக்க வேண்டும், மனைவி கணவன் குருவியாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் திருமலை குர்ஆன் ஐந்தாம் அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் அல்லாஹ்வை பயப்படவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். பாவமான காரியங்கள் செய்யவும் பகைமையாக வாழவும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். அந்த வகையிலே கணவனுக்கு மனைவி உதவியாக, மனைவிக்கு கணவன் உதவியாக மார்க்க விஷயத்தில் இருக்க வேண்டும். கணவன் மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுகிறார் என்று சொன்னார். மனைவி சலித்து விடக்கூடாது, மனைவி கோபப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் மார்க்கத்துக்காக ஈடுபடுகிற அளவுக்கு குடும்ப விஷயத்தில் ஈடுபடுகிறீர்கள் இல்லையே என்று சொல்லி கோபித்து விடக்கூடாது. மனைவி கணவனுக்கு உற்சாகமூட்ட வேண்டும், நல்ல விஷயம்தான், நீங்கள் அதை செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே கணவன்மார்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். நீங்கள் மார்க்க மார்க்கம் என்று மார்க்கத்துக்காக ஈடுபடுகின்ற அதே நேரத்திலே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வருங்காலங்களிலே பராமரிக்கின்ற அந்த கவனத்தை நீங்கள் எடுக்காத நிலைமையும் இருந்துவிடக்கூடாது. அதுவும் கடமை, மார்க்கத்திலே அதுவும் ஒரு பகுதி, மார்க்கத்தை படிப்பது ஒரு பகுதி, மக்களுக்கு படித்து கொடுப்பது ஒரு பகுதி, அதற்கான ஏற்பாடுகள் செய்வது ஒரு பகுதி, அதே போல குடும்பத்தை கவனிப்பது என்பது ஒரு பகுதி. அதனால மனைவிமாரிடத்தில் இருந்து அப்படியான குறைபாடுகள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களுடைய விஷயத்தையும் நீங்கள் பூரணமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். 66 அத்தியாயத்தில் 6 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீ நாமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லிகும் நாரன். மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க வழியிலே அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் மார்க்கம் தனக்கு சரியாக தெரியாது என்று சொன்னால் இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இதே மாதிரியாக உலமாக்களை அழைத்து அவர்களை கொண்டு மார்க்கத்தை படித்து விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நல்ல பண்புகளை கற்றுத் தந்திருக்கிறார். அந்த நல்ல பண்புகளிலே மிக முக்கியமான பண்புதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய நேரத்தை காலத்தை செலவு செய்வதற்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கின்ற பண்பு, அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால நாம் இந்த நல்ல பண்புகள் என்ன, என்ன தீய பண்புகள் என்ன என்பவைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு மார்க்கத்தை படிப்பது மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நோன்பு நோப்பதற்கு நேரம் நடந்துவிட்டது. இந்த காரணத்தினால என்னுடைய உரையை இத்தோடு நான் சொல்லி விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. அக்ரம் அக்ரம் பல்லுடைய அவர்களை இருப்பாங்க.
கேட்டா யார் இந்த வயசான ஆள் ஒண்டிக்கிறாரு தூரத்து லைட்டா விளக்குது கலைய முடிஞ்சாக்கள் மட்டும் உட்கார்ட்டே இப்ப கல்யாணம் பேசினாக்க முடியல அவர் கையில பாரம் வந்துட்டாரப்பா சம்ராஸ் இதான் வரும் எவ்வளவு எடுத்தாலும் பிடிக்குது யூனிவர்சிட்டி தானே அப்படியே அந்த டைம்ல வந்து பண்றேன் அப்பலியோ செப்டம்பர் மிடில் தான் நானும் பாக்குறீங்க 10 ரூபாய்ல போய் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து கொண்டே இருங்க ஓகே நான் வீடியோ எடுக்கிறேன் ப்ளீஸ் சார் இவர் தான் பார்த்து கொள்ளுங்க இவர் தான் அவர் நான் சொன்னேன் ஜட்ஜ் ஓகே